சிவன் கொடுத்த வரம் மருந்தாகிறது. சிவன் கொடுத்த வரத்தால் சொல்வது நடக்கிறது. இப்படி சொல்வதற்கு மகாதுரைக்கு எவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டுமென்று நீங்கள் நினைக்கலாம். சிவன் கொடுத்த வரம் வார்த்தைகளாக வருகிறது. சிவன் கொடுத்த வரத்தால் சொல்வது நடக்கிறது. அந்த வார்த்தைகள் அவன் கொடுத்த வரம். அண்ணன் வந்து சுகருக்காக சாப்பிட்டு இருக்காரு. அதாவது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணோம்னா 200 மேலே இருந்துச்சுன்னா 2 கப்பு 25 நாளைக்கு சாப்பிடணும். மாத்திரை 3 வேளை போட்டிருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். 25 அப்புறம் போய் செக் பண்ணோம்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அப்போ பாதிக்கு பாதி குறையும் போது 3 வேளை மாத்திரை போட்டால் அதை 2 வேளை மாத்திரையாக மாற்றணும். 2 வேளை மாத்திரை போட்டிருந்தா அதை 1 வேளையாக மாற்றணும். திரும்ப போய் இதே முறையில் இன்னொரு 25 தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நார்மலுக்கு வந்துடும். மாத்திரையோ ஊசியோ இன்ஜெக்ஷனோ நீங்கள் சுகருக்கு எதை பயன்படுத்தியிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிடலாம், உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இந்த பதிவில் பாவக்காய், வெண்டைக்காய், வெந்தயம், நாகவிதை, நேரத்தில் சிந்தில் கொடி, சிறுகுறிஞ்சான், வேப்ப இலை, வேப்ப பட்டை, எது எல்லாம் கிடைக்கிறதோ அதை எல்லாவற்றையும் இந்த சுகர் செட்டப்பில் நாங்கள் வந்து கலந்து கொடுக்கறதெல்லாம் இவ்வளவு வீரியமாக தன்னம்பிக்கையாக அது வந்து சுகருக்கு ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது. இதோ பாருங்கள், 51 ரயில்வே கட்ட ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ரயில்வே கட்டுக்கும் பக்கத்தில் தான் இப்போ இந்த நம்முடைய சூப் சென்டர் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லோருக்கும் எல்லாமும் தெரியணும். சிவன் கொடுத்த வரத்தில் எதுவுமே ரகசியம் கிடையாது. நாங்கள் வந்து 6 ஆகுது. இப்போ இந்த 6 இதை பாருங்கள், 6 நோட்டீஸ் போட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் தெரியணும். இப்போ PDF இந்த நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் PDF நாங்கள் கேட்குறவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏனென்றால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மூலிகை சூப் சென்டர் 6 அண்ணே கப்பு என்ன விலைக்கு நான் கொடுக்குறோம், 10 10 தான் கொடுக்குறோம். இந்த 10 இந்த உலகத்தில் வேற ஏதாவது கிடைக்குமா? என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், நான் ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சில இருக்கேன். இது வந்து இந்த மருத்துவம் வந்து உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. மாத்திரை மருந்துலாம் சாப்பிடுவாங்க, ஆனால் இது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மகாதுர ஐயா வந்து ஒரு சிவன் பக்தர், அதனாலேயும் வந்து ஒரு அவதாரத்துக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த மூலிகை வச்சதுனால மிகவும் ரொம்பவும் நன்றி. நிறைய பேர் பயனுள்ளதாக ஆகியிருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட்டு இதை வந்து ஒரு இந்த மூலிகையை சாப்பிட்டு நிறைய பேர் பயனுள்ளாகி நல்லா இருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். சிவனுக்கு நன்றி சொல்லணும் அண்ணா. அண்ணே உங்களுக்கு நன்றி அண்ணா. சிவன் கொடுத்த வரம் மருந்தாகிறது. சிவன் கொடுத்த வரத்தால் சொல்வது நடக்கிறது. மகாதுரை.